வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து வாழை கருவாடு வச்சு கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்புக்கு நான் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன உருளைக்கிழங்கு ரெண்டு, தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நாலு கத்திரிக்காய் நீல வாக்கில் நான் கட் பண்ணிட்டேன். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, பத்து பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையை நான் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற விட்டுருக்கேன். இது வந்து மொச்சை கொட்டை, இதை நல்லா வேக வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். இது ஒரு நைட்டு ஊற விட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ நான் கருவாட்டு குழம்பு பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் விட்டுட்டேன், சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டேன். கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம், இது கொஞ்சம் செவக்கணும். கடுகுலாம் பொரிஞ்சிருது. பத்து பல்லு பூண்டு அதில் சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்து இதை வதக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரட்டும். வெங்காயம் வதங்கி வருது. இந்த டைம்ல கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் வதக்கணும். போட்டு இப்போ வதக்குறேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். அப்புறம் தக்காளியை சேர்க்கலாம். இந்த டைம்ல தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டேன். இது நல்லா இதோட சேர்ந்து வரணும். இந்த காய் வதங்கிறதுக்கு சொல்லுங்க உப்பு, கல் உப்பு நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எந்த உப்போ அதை சேருங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வரணும். தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த மொச்சை கொட்டையை நான் சேர்த்துடுறேன். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் அதுவும் ஒரு ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு ஸ்பூன், மஞ்சப்பொடி அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் அது அரை ஸ்பூன். இது எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். அதுக்கு இதை நல்லா வதக்கணும். நல்லா சேர்ந்து வந்துடுது. இந்த டைம்ல கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, புளி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். அந்த புளி நீரை நான் இதில் சேர்த்துடுறேன். ஆல்ரெடி நான் உப்பு போட்டேன். இப்போ
வேணும்னா தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரும் பொழுது நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை இதில் போடணும். கருவாடை கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. அப்புறம் நல்லா கிளீனாக கழுவுங்க, பச்சை தண்ணி விட்டு கழுவுங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். குழம்பு வந்து கொதிக்குது. இந்த டைம்ல நான் ஒரு 10 கருவாடு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் நான் சேர்த்துடுறேன். கருவாடு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குழம்ப வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கருவாடை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சுடு தண்ணியில் நம்ம போட்டு ஊற போட்டோம் இல்லையா, அதனால் இது வந்து கரைஞ்சிடும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து ஆஃப் பண்ணிடுங்க. கருவாட்டு குழம்பு ரெடி.